ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன் சர்வருக்கு இன்றைக்கி நைட் என்ன ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சில பேருக்கு தெரியும், அட்வான்ஸ் சர்வரில் ஒரு பெட்டு விட்டுருந்தாங்க. என்ன பெட்டுன்னு பார்த்திங்கன்னா, அந்த புலி பெட்டுன்னு அந்த பெட்டு வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ண போகிறாங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த பெட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாப் அப் ஈவெண்ட்டில் தான் வரும். ஆக்சுவலாக டாப் அப் ஈவெண்ட்டுன்றது நம்மளுக்கு நேற்று தான், இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு டாப் அப் ஈவெண்ட்டு அந்த பெட்டாக தான் இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அப்படின்னு போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். ஸ்டோருக்கு போயிடலாம். ஸ்டோருக்கு போயிட்டிங்கன்னா இதோ பாருங்கள், சென்சை டிக் டாப் அப்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சும்மா பங்கமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பெட்டு நல்லா என்னது ரெயின் மலைக்கு ஸ்வெட்டர் போட்ட மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எமௌண்ட் பாருங்கள். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் தார்மாராக இருக்குது. எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த பாண்டால விட்டாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்குது. லைட்டாக லைட்னிங் மாதிரி வச்சுருக்கானுங்க, சரிங்களா. இது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த கலெக்ஷன் பார்ட்டி அப்படின்ற ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு வந்திருக்கு. 15th 21st செப்டம்பர் வரைக்கும். ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு வந்துருச்சு, என்னென்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்தோ இதில் பாருங்கள், தேவையில்லாமல் கோப்ரா லூட் பாக்ஸை போய் இங்கே கொடுத்து வச்சுருக்கான். ஏதோ தேவையில்லாத தூக்கி போட்ட மாதிரி. இவங்களுக்கு பாருங்கள், கிராண்ட் ப்ரைஸே இதுதானா. நம்மளுக்கு அந்த எமௌண்ட் கொடுத்தா பார்த்தீங்களா, இங்கே வந்து எமௌண்ட் கிடையாது. இந்த ஈவெண்ட்டு தான் இவங்களுக்கு வந்திருக்கு. நமக்கும் நாளைக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டு வர வாய்ப்பு இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நம்மளுக்கு வந்து இதெல்லாம் ஆல்ரெடி கொடுத்துட்டனால நம்மளுக்கு இது வராது. இது பாருங்கள், டாப் அப்பில் கொடுத்தாங்க இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு. அதே மாதிரி இன்னொன்று ஒரே ஒன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து மந்த்லி பேக் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி போடுங்க, எடுத்தோன்னு அப்படியே போட்டுறாதிங்க. டாப் அப் ஈவெண்ட்னு ஒன்று வரும், சரிங்களா. அந்த டாப் அப் ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா 100 டைமண்ட் நீங்கள் டாப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டைன் ப்ரைஸ் தருவாங்க, பார்த்திங்களா. இந்த வாட்டிலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து 100 டைமண்ட் டாப் அப்பில் கொடுத்தாங்க. மந்த்லி பாஸ் நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 599 போடுறீங்கன்னா அந்த டாப் அப்பை பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா 100 டைமண்ட் தருவாங்களா, அது இந்த டாப் அப் இதில் வந்து ஈக்குவலைஸ் ஆகுது. அதனால் நமக்கு என்ன ஆகிடும்னா, 100 ருபீஸ் நீங்கள் செப்பரேட்டாக வந்து டாப் அப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 100 டைமண்டை நீங்கள் மந்த்லி பேக் போட சொல்ல 100 டைமண்ட் தனியாக தராங்க பார்த்தீங்களா, அது வந்து இதில் ஈக்குவலைஸ் ஆகி நம்மளுக்கு அந்த ஐட்டம்ஸை நம்ம ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 100 டைமண்ட்லாம் தருவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து யோசிச்சு போடுங்க. ஏன்னா இந்த வாட்டி நான் போட சொல்ல எனக்கு அப்படி தான் கிடச்சிது. இதோ இந்த இது வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிருச்சு, நான் எதிர்பார்க்கல. ஏன்னா மந்த்லி பாஸ் நம்ம போட சொல்ல வந்து ஒரு 100 டைமண்ட் தருவாங்க பார்த்தீங்களா, அதுலேயே நான் எடுத்துட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே மூலியமாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா 50 டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக வேறு தராங்க இந்த வாட்டி, என்னென்னு தெரில, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்ன இந்த ஈவெண்ட்டில் லைட்டாக போய் பார்த்துருவோம். தெர் ஆர் 3 ப்ரைஸஸ் போல் கிராண்ட் கலெக்ஷன் நார்மல், ஓகே ஓகே ரைட்டு. எவ்ரி 5 ஸ்பின் வில் கேரண்டீடு, ஓ 5வது ஸ்பின்னு கேரண்டீடான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இது நமக்கு தேவையில்லை, ஓகே ஃப்ரெண்ட்ஸு. வேறு என்ன ஈவெண்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் மோக்கோ ஜம்ப், இது உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான். ஜம்ப் பண்ணி போகணும். எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். என்னென்னு பாருங்கள், இருங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ரிவார்ட் ஷாப்பு, நீங்கள் 12,000 வரைக்கும் போயிட்டீங்கன்னா இந்த இதை தந்துருவாங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டேய், இது இங்கே இருக்குது. அப்போ இது எதுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு கொடுத்தானுங்க கலெக்ஷன் பார்ட்டியில், ஓ இது வேறு. சரி, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்ப்போம். எங்கே மோக்கோ மோக்கோ ஜம்ப், இதில் வந்து ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ரிவார்ட் ஷாப் தோருக்கு பாருங்கள். நீங்கள் 1500 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த கன்க்ரேட் ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3000 எடுத்தீங்கன்னா இந்த கன்க்ரேட் கொடுத்துட்றாங்க. 5000 பாயிண்ட் எடுத்திங்கன்னா இது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 5 தான் தருவாங்க. அதனால் வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி பக்காவாக பண்ணிவிடுங்க. பெரிய இதெல்லாம் கிடையாது, இது சரியான காமெடி கேம் தான். இதை பாருங்கள், ஜஸ்ட் ஒரு வாட்டி விளாடுவோம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 or 3000 பாயிண்ட் எடுத்திருக்கேன் நம்மளோட இதில். இதை பாருங்கள், 1, 2 அவ்வளோதான். போக போக கொஞ்சம் ஸ்பீடாக வருது, அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ஜம்ப் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், இறங்கிட்டு 1, 1 அப்படின்ற மாதிரி பண்ணுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், வெறும் 99 தான் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் விளையாண்டுட்டு நீங்கள் வந்து இதை பாருங்கள், கெட் ரிவார்டுன்றிருக்கா, 1500 வந்தோன்னே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுதான் இது இந்த கேம் ப்ளே, வேறு ஒன்றும் கிடையாது.
வேறு எந்த ஈவெண்ட்டும் கிடையாது நம்மளுக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, மேபி மார்னிங் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மளுக்கு டேட் என்ன, இன்றைக்கி என்ன டேட்டு, சரி என்னமோ டேட்டு, இன்றைக்கி 15 அப்புறம் 16 17th தான் நம்மளுக்கு அந்த ஃபேடட் வீல் வருது. மேபி நாளைக்கு வந்து என்ன ஈவெண்ட்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து யார் அந்த சென்சாய் அந்த பெட்டை எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, சி யூ, டேக் கேர், ஐ லவ் யூ ஆல்.